விழி, விழி அப்படின்னு ரெண்டு வார்த்தையை கொடுக்கலாம். விழி, விழி, இது என்னங்க புரியலல்ல? விழினா என்ன? கண் பார்வை, கண் இல்லைங்களா? விழி, விழி, நீ முழிச்சுக்கோ, புரியுதுங்களா? விழி, விழி. இப்போ ரெண்டுமே நம்ம ஒரே மீனிங், ஒரே வார்த்தை தான், ஒரே இதுதான். விழித்துக்கொள் அப்படிங்கிறதும் ஒரே இதுதான், விழிங்கிறதும் ஒன்று தான். அழகான விழி, நம்ம இந்த உலகத்தை பார்ப்பதற்கு இறைவன் கொடுத்த ஒரு வரம் விழி. ஆனால் இந்த விழியை கொண்டு உணர்ச்சிகளால் அதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியது, விழித்து கொள்ளக்கூடியதும் இந்த விழியால் தான் நடக்கும். இப்போ இதை யாருக்குங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு இவங்க விழிச்சுக்கணும்? ஒரு விழிப்புணர்வு தேவை அப்படிங்கிறது யார், எந்த ராசிக்கு சொல்றீயா? சொல்லியா, கோபப்படாதீங்க, 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 நான் பேசுகிறேன். ஏன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்கிறதையும் நான் வச்சு தான் பேசுகிறேன். ஒரு நண்பனாக உங்கள்கிட்ட பேசுகிறேன். பிளே தமிழ் சேனல் நேயர்களே, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி, இந்த ஒரு 15 நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதா நாங்கள் வேண்டுறோம். ஒரு நண்பனாக உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். எத்தனையோ நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்க இந்த துறையில், ஒரு அஸ்ட்ராலஜி, டிவோஷனல், இந்த துறையில் உங்களுக்கு நண்பனாக நான் இருப்பேன். கண்டிப்பாக உங்கள் வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு விதத்தில், ஒரு கடுகு அளவு நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன். தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம பேசுகிறோம்னா, இந்த பேச்சை நீங்கள் கேட்குறீங்க, இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னா, ஏதோ இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பு, ஏதோ ஏதோ ஒரு இடத்துல நம்மளை வந்து அறியாமையை அறிவு மூலமாக ஏற்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். அவனுக்கு தானே தெரியும், அவன் தாழ் வணங்கி நம்ம வந்து இறைவனுடைய பாதத்தை வணங்கிடுறோம், பிடிச்சிடுறோம். அப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஏதோ ஒரு வழி அவன் காட்டுறான். இந்த விழி விழி, நீங்களே யாரை பற்றி பேசுகிறோம்? என் அன்பு சகோதர சகோதரிகள், நண்பர்களான விருச்சக ராசியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். என்னங்க விழிப்புணர்வுங்கிறது விருச்சகத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். பல பேர் நினைக்கிறாங்க விருச்சகம் தூங்கிக்கிட்டு இருக்குங்கிறாங்க. விருச்சகராசிக்காரன் பையன் நண்பன் தூங்கிட்டு இருக்கிறான், எங்கள் வீட்டம்மா தூங்கிட்டு இருக்கிறாங்க, எங்கள் வீட்டையா தூங்கிட்டு இருக்கிறாரு, அவங்கெல்லாம் எங்கள் விழிப்புணர்வே இல்லைங்க. நான் வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்றேன், நல்லா இருக்கணும்லாம் யோசிக்கிறேன், ஆனால் எங்கள் வீட்டையா விருச்சகராசியில் பிறந்திருக்காரா அப்படியே டல்லாகவே இருக்காருங்க. எங்கள் வீட்டை நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார், ஆனால் எங்கள் வீட்டம்மா விருச்சகராசியில் பிறந்திருக்கா, அதனால் அது அப்படியே டல்லாகவே இருக்குது. சார், என் பையன் விருச்சகராசியில் பிறந்திருக்கான், ரொம்ப டல்லாக இருக்கான் சார், நான் ரொம்ப முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன், வரவே மாட்டேங்கிறான் சார். இந்த விருச்சக ராசியை பற்றி நிறைய கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன காரணம்? மூங்கில் மரம் பார்த்துருக்கீங்களா? மூங்கில் மரம், அது பார்த்தீங்கன்னா வளரவே வளராது. மூங்கி செடிங்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் மூங்கில் மரம் வச்சதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வரைக்கும் அது வளரவே வளராது, அப்படியே இருக்கும், கடுப்பாகும். ஒரு மூங்கி மரம் வச்சுருக்குனா அது வளர்ந்தா என்ன? அது வளர்ந்ததுன்னா நமக்கு மூங்கில் வளர்ந்தால் நல்லாயிருக்கும். வாஸ்து, மூங்கில் வந்து ஒரு வாஸ்து. இன்றைக்கெல்லாம் செயற்கை மூங்கில்லாம் பார்த்தீங்கன்னா பல கடைகள்லாம் வச்சுருப்பாங்க. நமக்கு தான் இயற்கையே பிடிக்காத, செயற்கையை தானே இப்போ எல்லாருக்குமே பிடிக்குது. அதனால் இயற்கையாக மூங்கில் அப்படி தான் பொறுமையாக வளரும். என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், கீழே ஃபவுண்டேஷனில் போய் முதல்ல வேர் விடும். எத்தனை புயல் வந்தாலும் மூங்கில் மரம் வந்து சாயாது. அது எல்லாம் ஒரே கோர்வையாக ஒரு ஒரு இடத்துல ஒரு மூங்கில் வச்சிங்கன்னா அப்படியே 100 மூங்கில் சேர்ந்துக்கும். இந்த மூங்கிலுக்கு மட்டும் கூட்டணி, அது வலுப்படுத்தும். என்ன பண்ணும்? வேர் விடும் கீழே ஃபுல்லாக. 2 வருஷத்துக்கு வேறையே விட்டுடும், திடீர்னு 1 வருஷத்தில் எழும்பிடும், விஸ்வரூபமாக போயிடும். இது அவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைவதற்குத்தான் இவ்வளோ நாட்கள் அந்த வேரை விட்டுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மூங்கி மரம் மாதிரி தாங்க எங்களுடைய விருச்சக ராசிக்காரர்கள். விருச்சக ராசிக்காரர்கள் பிறந்துட்டோம், அவங்க லைஃபே 35க்கு பிறகு தாங்க ஆரம்பமாகும். 32 தான் ஸ்டார்ட் ஆகும்.
32 வயசுக்கு பிறகுதான் வாழ்க்கை ஆரம்பம். 22-28 இவங்க என்ன ஆக போறாங்க, வேஸ்ட் அப்படின்னு சொல்லி குப்பையில் தூக்கி போட்ட காகிதங்களாக பல பேர் விருச்சகராசியில் இருந்திருக்கிறாங்க. குப்பையில் தூக்கி போட்ட காகிதங்களாக, அப்புறம் குப்பையில் போட்டவன் எப்படியா முன்னுக்கு வந்தான்னு கேட்குறீங்க சார். முக்கியமான தஸ்தாவேஜ் சார், முக்கியமான பேப்பர் இது, சீக்கிரட்டே அதில் தான் இருந்தது. கோபத்தில் கிழிச்சு தூக்கி குப்பையில் போட்டுட்டோம். தேடுறோம் பாருங்க, ஒரு நாள் எனக்கு தேவைன்னும் போது தேட ஆரம்பிக்கிறேன், தேடுறேன் கிடைக்கல, யோசிக்கிறேன், ஆ அன்றைய தினத்தில் குப்பையில் தூக்கி போட்டோம், குப்பையை போய் கலரடா. எந்திரன் படம் பார்த்துருக்கீங்களா? குப்பையில் தூக்கி போட்டுருவார் எந்திரனில் ஃபஸ்ட்டு இந்த எந்திரன். அப்புறமா எப்படி குப்பையிலேருந்து எடுத்த அந்த வில்லனை எல்லாத்தையும் சரி பண்ணி விஸ்வரூபமாக கொண்டு வருவார். கெட்டவர்களை அழிப்பதற்கு பிறந்தவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள், உண்மையை உறக்க சொல்லக்கூடியவர்கள். எனக்கு தெரிஞ்சு நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் லா படிப்பாங்க, சட்டம், நிர்வாகத்தில் இருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன். படிப்பு அறிவே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, பள்ளிக்கூடம் பக்கமே ஒதுங்கலைனாலும் பரவாயில்ல, யாருக்குமே கிடைக்காத அறிவு ஆற்றல் விருச்சிகத்திற்கு உண்டு. ரொம்ப யோசிப்பாங்க, ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா இருக்கும் விருச்சிகத்துக்கு மட்டும். தெளிவா சொல்லிடுவான், இது தேரும் இது தேராது, இது வரும் வராது. ஞானி மாரி பேசுவாங்க சார், ஞானிகள் மாதிரி. இதான் விருச்சிக ராசி. அப்படிப்பட்ட விருச்சிக ராசி யார் யாருக்கிட்ட கவனமா இருக்கணும் உள்ள போலாமா பாருங்க. முதல்ல விருச்சிக ராசிக்கு செவ்வாய் அதிபதி, அதை முதல்ல நான் பதிவு பண்ணிடுறேன். அதிபதி யாரு? செவ்வாய். ரத்தம், நரம்பு, எலும்பு, தோல், இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களை ஊக்குவிக்கிறதும் இந்த இடம்தான், உங்களை இறக்குவதும் இந்த இடம்தான். நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க, ஏதாவது நரம்பு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. பாடியில் சில விஷயங்கள் வந்து ரெகுலராக நடக்காது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ப்ராப்ளங்கள், நிறைய ப்ராப்ளங்கள், சொல்ல முடியாத ப்ராப்ளங்கள் ஏற்படும் விருச்சகத்துக்கு. கொஞ்சம் கவனமாக இருங்க ப்ளீஸ். செவ்வாய் உங்களுக்கு ஆட்சி. உங்கள் ராசிப்படி பார்க்கும்போது உங்களுக்கு முதல்ல எகெயின்ஸ்டாக யார் இருக்காங்கங்கிறத நம்ம பார்ப்போம். யாரை நம்ம வந்து ஃபஸ்ட்டு எகெயின்ஸ்டாக, விழிப்புணர்வாக இருக்கணும். யாருக்கிட்ட விழிப்புணர்வாக இருக்கணும்? கடகத்துக்கிட்ட விழிப்புணர்வாக இருக்கணும். நீங்கள் கடகராசிக்காரர்கள்ட்ட மிக மிக விழிப்புணர்வாக இருக்கணும். உங்களுக்கு அவங்களுக்கும் ஒத்து வராது. சில இடங்களில் நம்மளை போட்டு வாங்குவாங்க. ஆனால் நல்ல பேரும் ரெண்டு பேருமே திக் ஃப்ரெண்டாக இருப்பீங்க, நேரடியாக பார்க்கும்போது ஒன்றுமே தெரிஞ்சிக்க முடியாது. நான் உன்னையே போடுறேன், நீ என்னையே போடுறேன், அந்த கதை தான். அதே மாதிரி சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் நிறைய உதவி பண்ணுவாங்க, ஆனால் நம்மளை வந்து ஏற்றாமல் வச்சுருக்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், மீனராசிக்காரர்கள் இவர்கள்ட்ட கவனமாக இருக்கும். ரொம்ப நல்ல நண்பன் யாருங்க, உங்களால் உங்களுக்கு யாராவது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னா ரொம்ப கிஃப்டான ஒரு நபர், எனக்கு வந்து இந்த செவ்வாயை புரிந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லும்பொழுது விருச்சகத்துக்கு விருச்சகமும் துலாம் உங்களுக்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுப்பாங்க. கன்னி ராசிக்காரர்கள் உங்களுக்காக செய்வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள், ரிஷப ராசிக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவியாக இருப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க. ரொம்ப கவனமாக யார்கிட்ட இருக்கிறதுன்னா மகர ராசிக்காரர்கள்ட்ட கவனமாக இருங்க. இது எப்படின்னா நீயா நானா ரெண்டு பேரும் அழிக்கக்கூடியவர்கள் இல்லை. ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா யார் முன்னேறதுங்கிறத பற்றி யோசிப்போம். அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த விருச்சிக ராசி உள்ளே வருது. அதில் முதல்ல நம்மளை சூரியனை வச்சு பார்க்குறோம். இந்த சூரியன் நமக்கு பகை பெற்றிருக்கிறார். அதனால தான் என்னென்னா நமக்கு லேட்டாக தான் டெவலப்மெண்ட் கிடைக்கும்.
ஆனா என்னைக்குமே உங்களுக்கு ஒரு ஒரு தகுதி கிட்ட போயிட்டீங்கன்னா அதுல கீழே இறங்கிடவே இறங்கிடாதீங்க. இப்ப அரசியல்ல நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு சாதகமா இருக்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் செய்யுங்க, தப்பே கிடையாது. ஆனா உங்க தலைமையை விட்டு கொடுத்துடாதீங்க, உங்க தலைமையே விட்டு கொடுக்காதீங்க. அது கடவுள் உங்களுக்கு அந்த கிஃப்டை கொடுக்குறார். விட்டு கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி கிடைக்காது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் கடன் இருக்கும் விருச்சகத்துக்கு மட்டும், அதனால முன்னோர்கள் கடனை அடைச்சிருங்க. பெற்றவங்களுக்கு அவங்களுக்கு என்ன கடமையோ அதை செஞ்சிருங்க. இல்லைன்னா பெற்றவர்கள் உங்களுடைய உறவினர்களால் உங்களுக்கு மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. நம்ம வளர்ந்த பிறகு அதே உறவு நம்மள்ட்ட வந்து யாசகம் கேட்பான், அது வேற. ஆனால் அவன் முன்னாடி விட்ட சாபம் இருக்கு பாருங்க, முன்னாடி விட்ட வார்த்தை இருக்கு பாருங்க, அது நம்மளை போட்டு வாழ்க்கையில் எங்கே குத்திக்கினே இருக்கும், பல பிரச்சனைகளை அது கொண்டு வந்துடும். அதனால் அது மாதிரி ஏதாவது சாபங்கள் ஏதாவது மாதிரி வார்த்தைகள் சண்டைகள் எல்லாம் வந்ததுன்னா அது உடனே ஒரு முடிவுக்கு வந்து ஒரு விருந்து வச்சு ஒரு பார்ட்டி வச்சு வேலையை முடிச்சிருங்க. புரியுதுங்களா? பகை இல்லாமல் பாருங்க, முடிஞ்ச வரைக்கும் பகை இல்லாமல் பாருங்க. இயர்லி ஒன்ஸ் வந்து சுமங்கலி பூஜை பண்ணலாம் வீட்டில், இயர்லி ஒன்ஸ் வந்து பார்ட்டி வைக்கலாம், விருந்து வைக்கிறது. பார்ட்டினா நீங்கள் எது தப்பாலாம் நினச்சிக்காதீங்க ராஜா, சாப்பாடு போடுங்க. ஆ, விருந்து சாப்பாடு போட்டிங்கன்னா சாப்பிட்டுட்டு எல்லாம் சந்தோஷமாக வாழ்த்திட்டு போயிடுவான். யாரெல்லாம் பிரச்சனையாக இருக்கிறானோ, யாரெல்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க விருச்சக ராசிக்காரர்களே. சூரியன் உங்களுக்கு நீங்கள் பகையாக இருக்கிறதுனால சிவ வழிபாடு அதிகமாக பண்ணுங்க. யாராவது ஒரு சித்தரை பிடிச்சிங்க, விமோச்சனம் கிடைக்கும். பசு மாடு எங்கே பார்த்தாலும் வாழைப்பழம் வாங்கி கொடுங்க, ஒரு விமோச்சனம் கிடைக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு நீசம், மனசு மனக்காரகன், அவன் நீசமாக போயிட்டான். அதனால தான் சொன்னேன் கடகம் உங்களுக்கு எதுக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த சந்திரன் மனக்காரகன் நீசமாக போயிட்டனால பௌர்ணமி அன்னைக்கு தயவு செய்து யார்கிட்டையும் பேசாதீங்க. எங்கேயாவது போய் ஒரு ஜீவ சமாதி அடைஞ்சிருப்பாங்கல்ல சித்தர்கள், அந்த இடத்துக்கு போயிடுங்க. பௌர்ணமி பௌர்ணமி உங்கள் வாழ்க்கையில் எதோ ஒரு மிராக்களை கொடுத்துரும், உங்கள் லைஃபே மிராக்கள் ஏற்படும். திருவண்ணாமலை போங்க, உங்களுக்குள்ள சூட்சமம் வெளிப்படும். கொஞ்சோண்டு திருநீர் இட்டுங்க, ஹார்ட்டில் நெஞ்சில் திருநீர் வச்சுங்க. நிறைய வெளியிலலாம் கூட நெத்தியில் கூட வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா நெஞ்சில் நிறைய துணுரை பூசிங்க. சித்தராக மாறிடுங்க, ஆண் பெண் ரெண்டு பேருமே இரு பாலர்களும். அது பௌர்ணமிக்கு டோட்டலி மௌன விரதம் இருங்க, செஞ்சு பாருங்களேன் விருச்சிக ராசிக்காரர்களை, மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். என்ன காரணம் அப்படின்னா சந்திரன் நீசமாக போயிருக்கிறனால நம்ம வந்து புத்திசாலித்தனமாக பேசுவோம், ஆனால் மற்றவங்க நம்மளை வந்து ஏளனமாக பார்ப்பாங்க. பதவி இருக்கிறவர்கள் பேசுனீங்க, உங்கள்கிட்ட ஒரு பதவி இருக்குன்னு வச்சுக்கலாம், உங்கள் பதவிக்காக தான் பக்கத்தில் இருக்கான்றது மட்டும் நல்லா உணர்ந்துருங்க, உங்கள் பேச்சுக்காக இல்லை. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது அங்காரகன் ஆட்சியில் இருக்கிறதுனால இந்த செவ்வாய் உங்களுக்கு சாதகத்தை கொடுப்பார். நிறைய சின்ன சின்ன சிற்றின்பங்கள்லாம் நிறைய நடக்கும், எல்லாத்தையும் ஆண்டவன் உங்களுக்கு கொடுப்பான், எல்லா சந்தோஷமும் கிடைக்கும். அதுக்கு பிறகு உங்கள் லைஃப்பில் நிறைய நீங்கள் ஆட்சி பெறக்கூடிய வாய்ப்புகள், பல பேருக்கு நீங்கள் வாழ்க்கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். புதன் நட்பாக இருக்கிறனால சமயோஜித புத்தி நிறைய வரும், அது உங்களுக்கு லாபம். குரு உங்களுக்கு பகை, அதனால ரொம்ப நெருங்கியவர்களாக இருக்கட்டும் குருமார்களாக இருக்கட்டும், ஒரு நல்ல விவரம் தெரிஞ்சவன் திடீர்னு பழி வாங்கிடுவோம். உங்களுக்கு நீங்களே செல்ஃபாக முன்னேறினாதான் உண்டு, ரொம்ப நம்பாதீங்க. நிறைய இடத்துல நிறைய பேர் வந்து இவங்க செய்வாங்க நம்புறீங்கன்னா அவங்க பழி வாங்கிடுவாங்க, நமக்கு அந்த நேரத்தில் பாடம் எடுத்துருவாங்க அவங்க, ப்ளீஸ். அதேமாரி சுக்கரன் உங்களுக்கு நட்பு பெற்றிருக்கிறதுனால தேவையான பொருளாதாரங்கள் வந்து சேரும். தேவைக்கு மீறி பொருளாதாரம் உங்கள்கிட்ட இருந்தால் அது ஏதோ செலவுக்குன்னு அர்த்தம், அதனால் வேண்டாம். பொருளாதாரத்தை பேஸ் பண்ணாமே போங்க, அதான் உங்களுக்கு லாபம், அது உங்களுக்கு முன்ன மன நிம்மதியை கொடுத்துரும். சனி உங்களுக்கு பகை, ஆயுளில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு உடல் வியாதி உங்களுக்குள்ளே வந்து உட்காந்துக்கும், வழியே இல்லை. ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒன்று நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் உடல் ரீதியாக, அதனால் உடம்பு ரொம்ப கவனமாக இருங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வெந்நீர் குடிங்க, ஹாட் வாட்டரு, முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்கின்னு எலும்பு நரம்பு ரத்தம் இதிலெல்லாம் கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஹெல்த் ப்ராப்ளம், சில பேருக்கு காது பிரச்சனை மூக்கு பிரச்சனை இஎன்டி டாக்டர் பார்க்குற மாதிரி இருக்கும், சில பேர் குடல் பிரச்சனைகள் ஏற்படும், இதெல்லாம் அடிக்கடி ஏற்படும், உஷ்ணம் அதிகமாகிடும், நிறைய வந்து கண் முழிக்காதீங்க, இரவு நேரத்தை தவிர்த்துருங்க, பகல் எவ்வளோ நாளைக்கு ஒர்க் பண்ணுங்கள்,
ஆனால் இரவில் ரொம்ப டயர்டு இல்லாமல் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுங்கள். மேக்சிமம் விருச்சகராசிக்காரங்க செல்ஃபோனே பார்க்காதீங்க, அது இரவில் பார்க்காதீங்க, தாழ்மையான வேண்டுகோள் தான். அடுத்தது ராகு கேது உச்சம், அதனால தான் உங்களுக்கு இன்றைக்கி கிஃப்ட்டு நான் சொன்னேன். உங்களுடைய திமிர் உங்களுடைய வாழ்க்கை. நீங்கள் இன்றைக்கி நான் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, ஏறிட்டீங்கன்னா ஒரு இடத்த விட்டு இறங்கிடாதீங்க, நீங்கள் திமிராகவே இருங்க, அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கொடுக்கும். அது மாதிரி இல்லறஸ்தானம்ங்கிறது கொஞ்சம் சுகம் குறைவாக தான் இருக்கும். இல்லறம் அப்படிங்கிறதே விருச்சிகத்துக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும், எதிர்பார்த்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. அதனால் ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம், இல்லறத்தில் ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய ஞானம் கிடைக்கும், நிறைய ஞானம் கிடைக்கும் விருச்சகத்திற்கு. இதுதான் உங்களுடைய விருச்சிக ராசியோட சூட்சமும். நீங்கள் அவசியமாக முருக பெருமான் வழிபாடு, சித்தர் வழிபாடு, சிவ வழிபாடு இது பண்ணுங்கள், போதுமானது. நான் சொன்ன அந்த பிளானட்டு கிரக நிலைகளை பற்றி பேசியிருக்கிறோம், இறைவனை பற்றி பேசியிருக்கிறோம், இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்றுக்கு ரெண்டு தடவை இந்த ரெக்கார்டை போய் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்களே, நிச்சயமாக விழித்து கொள்ளுங்கள். ஏன்னா நிறைய நேரங்களில் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தால் தான் உங்களை யாரும், அதாவது உங்களுக்கு மட்டும் எப்பயுமே எதிரி இருந்துக்கிட்டே இருப்பாங்க, உங்களை மட்டும் யாராவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, வேறு வழியே கிடையாது. அதெல்லாம் வந்து மறையாது. இதுக்கெல்லாம் ஹோமங்கள் பூஜைகள்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு சுதர்சன மந்திரம் நிறையா சொல்லுங்கள், சுதர்சன காயத்ரி மந்திரம். அதுமாரி கருட பகவான் வழிபாடு நிறைய பண்ணுங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கருட வழிபாடு, நாச்சியார் கோயிலில் கல் கருடன்னு சொல்லுவாங்க, போய் முடிஞ்ச ஒரு தடவை வழிபாடு பண்ணுங்கள், நல்ல மாற்றம் ஏற்படும் விருச்சிகத்திற்கு. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கும், தெய்வ பலம் என்றைக்குமே விருச்சிகத்துக்கு உண்டு. அமோகமாக இருக்கணும், சகல செல்வத்தையும் அம்பாள் கொடுப்பா. நீங்கள் என்றைக்குமே ஒரு மாஸ் ஹீரோ. என்ன ஹீரோ? மாஸ் ஹீரோ. பல பேர்லாம் ஹீரோனா கொஞ்ச நாள் ஹீரோவாக இருப்பாங்க, அப்புறமா வில்லனாக இருப்பாங்க. நீங்கள் என்றைக்குமே ஹீரோ தான், மற்றவர்களுக்கெல்லாம் புரியாத புதிராகவே இருப்பீர்கள். வாழ்த்துக்கள் விருச்சிக ராசிக்காரர். என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக உண்டு, ஆனால் கடவுள் மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாருங்கிறது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஏதோ ஒரு இறை சக்தி தான் உங்களை இந்த அளவுக்கு கொண்டு போகுது அடுத்த கட்டத்திற்கு. மனிதர்கள் உங்களை கீழே தள்ளிட்டு அவங்க முன்னுக்கு வரத்துக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. இதை மட்டும் புரிந்துக்குங்க, வாழ்க்கை நல்லது நடக்கும். அமோகமாக இருக்கணும், நல்லதே நடக்கும்.